இளமை முடிந்த பின்பு முதுமை தொட்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நம்ம சில மனிதர்களை வந்து சந்திச்சு பார்த்தோம்னா திருந்திருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, சில பேர் என்ன செய்வாங்க, தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து இந்த போராமைன்னு சொல்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு இளமை காலங்களில் அது சரியான ஒரு போக்கில் போய்கிட்டே இருக்கும். முதுமை காலங்களில் அந்த குணநலங்கள் மாறவிட்டால் அந்த மனிதன் இந்த உலகில் இருப்பது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது தான் அன்றை பார்க்குறோம். சில பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து ஒன்று சேர்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அவங்க இளமையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வாழும் பொழுது அடுத்தவங்களை பற்றி பேசி போராமையில் அந்த பிள்ளைய பக்கத்தில் பேச பேச அந்த பிள்ளைகளுடைய மனசில் அது வந்து பதிஞ்சிடும். நம்மளுக்கு முதுமை தொடங்கும் போது அந்த பிள்ளைகளை வந்து இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி எந்த பெற்றோர் சொல்கிறாங்களோ அந்த குடும்பம் தான் ஒற்றுமையாக இருக்கும். அந்த போராமையான எண்ணத்திலேயே வளர்ந்து பிள்ளைகளோடு பகிர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால தான் இளமை வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது முதுமை தொடரும்போது நம்மளுடைய மனநிலை மாறலை அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை வேஸ்ட்டு, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, இந்த உலகத்தில் நம்ம யாருக்குமே நல்லதை செய்யலை அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் நம்மள்ட்ட ஏதாவது ஒரு போராமையான எண்ணம் அடுத்தவங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட பற்றி நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்து இருக்கும்போது நம்ம பேச பேச நம்ம பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு வந்துடும். அப்புறம் முதுமை வரும்போது நல்ல குணங்களே வராது அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைய கதை. அதனால் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுட்டு நம்ம கூட இருக்கிற நண்பர்கள்ட்ட பிள்ளைகள்கிட்ட மற்றவங்கள்ட்ட இந்த உலகம் வந்து அருமையானது, எல்லாத்தையும் விற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி சிறப்புள்ளவர்களாக வாழ வைங்க. எப்போவுமே உங்கள் பிள்ளை வந்து கூட இருப்பாங்க. பிள்ளைகள்கிட்ட நல்லதை வந்து விதைங்க. இந்த மாதிரி விதைச்சு இருக்கிற சொந்த பந்த உறவுகளை வந்து நம்ம விட்டு போகும்போது மனக்கவலை இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போகணுன்னு சொல்லதான் இன்றைய கதை. இளமை முடியும் போது முதுமை நம்மை தொட்டு பார்க்கும். நம் மனநிலை சிறப்பான மனநிலையாக அமைய வேண்டும் என்பதுதான் இன்றைய சிறப்பான கதை. என்றும் மீனவனின் குளம் சிறப்புள்ளவர்களாக வாழுங்கள்.